முன்னதாக கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்குறுதி. தமிழ்நாடு முழுவதும் தகிக்கும் வெயிலும் அனல் பறக்கிறது. தேர்தல் பிரச்சாரம், தலைவர்கள் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு வேட்டை. ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து வருமான வரித்துறை விசாரிக்கும். தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். நாடு முழுவதும் ஆம் ஆத்மி கட்சியினர் உண்ணாவிரத போராட்டம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம். பல்லடம் காமநாயக்கன் பாளையம் தலைவாசல் பகுதியில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த பாஜக வேட்பாளர் அண்ணாமலை. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மர்ம நபர்களால் வெட்டப்பட்ட நேச பிரபுவை நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.